நாமத்தில் நான் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலே மத்தியிலே கீசின் குமாரனாகிய சவுலிடத்திலே காணப்பட்ட சில குணாதிசயங்களின் அடிப்படையிலே ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள எண்ணிருக்கிறோம். கீசின் குமாரனாகிய சவுல் என்று சொல்லும் பொழுது ஒரு சிலர் ஆச்சரியப்படலாம். கீசின் குமாரனாகிய சவுல் இடத்திலே நாம் என்ன குணஸ்வாவங்களை பார்க்க போகிறோம்? அதாவது இந்நாளிலே அநேகர் சவுலை ஒரு தீயவன் கெட்டவன் என்கிற கண்ணோட்டத்திலேதான் பார்க்கிறார்கள். அப்படி பார்ப்பதிலும் தவறு என்று நாம் சொல்லிவிட முடியாது. அவன் கெட்டவன் என்று சொல்வதற்கு வேதத்திலே ஆதாரம் இருக்கிறது. இருந்தாலும் அருமையானவர்களே, அந்த சவுலனிடத்திலே பல குணஸ்வாவங்கள் வேதத்திலே காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த சவுலனுடைய வாழ்க்கை இந்நாளிலே நமக்கு திருஷ்டாந்தமாகவும் எச்சரிப்பாகவும் இருக்கிறது. சரி, இந்த சவுலுடைய வாழ்க்கை நமக்கு எப்படிப்பட்ட உண்மைகளை வெளிப்படுத்துகிறது? முதலாவதாக சொல்ல வேண்டும் என்றால், நூற்றுக்கு நூறு நல்லவர்கள் உலகத்திலே யாருமே இல்லை. அதே விதமாய் நூற்றுக்கு நூறு கெட்டவர்களும் உலகத்திலே ஒருவரும் இல்லை. ஒருவேளை இப்படி சொன்னால் ஒரு சிலர் மறுக்கலாம். நூற்றுக்கு நூறு நல்லவர்கள் ஒருவரும் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ளலாம். நூற்றுக்கு நூறு கெட்டவர்கள் உலகத்திலே ஒருவரும் இல்லை என்பதை நாம் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? இதற்கு இந்த சவுலுடைய வாழ்க்கை ஒரு நல்ல மாதிரியாய் வேதத்திலே காணப்படுகிறது. பிற்காலத்திலே இந்த சவுல் அவன் தீயவனாய் போனாலும் துவக்கத்திலே அவன் நல்ல விதமாய்தான் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த சவுலுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற வெளிப்படுத்துகிற வேறொரு உண்மை என்னவென்றால், நல்ல விதமாய் வாழ்க்கையை துவக்குகிற மக்கள் தங்களுடைய நல் வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். நல்ல விதமாய் மனுஷன் வாழ்க்கையை துவங்கலாம், ஆனால் அவன் இடையிலே தடுமாறி அவன் சீர்கேடாய் போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே அவன் நல்ல விதமாய் துவக்குகிற அவனுடைய நல் வாழ்க்கையை மனுஷன் காத்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையையும் நாம் இந்த சவுலனுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்கிறோம். ஞானி சொல்லும் பொழுது சொல்கிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், நாள்தோறும் கர்த்த்தரை பற்றும் பயத்தோடு. இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களுடைய நிருபர்களிலே எழுதும் பொழுதும் எப்படி எழுதுகிறார்கள்? விழித்திருங்கள், விழித்திருங்கள், இயேசுவானவரும் அவருடைய போதனையிலே விழித்திருங்கள் என்கின்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். ஆம், நம்முடைய வாழ்க்கை, நல் வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சரி, இந்த சவுல், இந்த சவுல் இடத்திலே காணப்படுகிற இந்த குணஸ்வாவங்களை நாம் பார்ப்பதற்கு முன், கீசின் குமாரனாகிய சவுலுக்கும் புதிய பாட்டின் புஸ்தகத்திலே பவுலாக மாறின சவுலுக்கும் இடையே இருக்கிற சில ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் நாம் பார்ப்பது நல்லது. முதலாவது சில ஒற்றுமைகளை நாம் பார்க்கலாம். கீசின் குமாரனாகிய சவுல் பென்யமின் கோத்திரத்தான். அதே விதமாய் பவுலாக மாறிய சவுல்
அவரும் பென்யமின் கோத்திரத்தான் தான். இது ஒரு ஒற்றுமை. மற்றொரு ஒற்றுமை என்னவென்றால், இந்த கீசின் குமாரனாகிய சவுலனுடைய வாழ்க்கையை 1 சாமுவேல் புஸ்தகம் 9 அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். அதே விதமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை குறித்தும் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9 அதிகாரத்திலே தான் துவங்குவதை நாம் பார்க்கிறோம். இருவருடைய வாழ்க்கையும் அந்த 9 அதிகாரத்திலே துவங்குகிறது. இது ஒரு ஒற்றுமை. மற்றொரு ஒற்றுமை என்னவென்றால், கீசன் குமாரனாகிய சவுல் ஒரு ராஜா என்கிற ஒரு பதவிக்கு, பொறுப்புள்ள பதவிக்கு அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான். பவுலாக மாறிய சவுல் ஒரு அப்போஸ்தலன் என்கிற ஒரு பொறுப்புள்ள ஸ்தானத்துக்கு அவரும் தெரிந்து கொள்ளப்பட்டார். மற்றொரு ஒற்றுமை என்னவென்றால், அருமையானவர்களே, கீசன் குமாரனாகிய சவுல் அந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த அழைக்கப்பட்டான். பவுலாக மாறின சவுல் ஆன்மீக இஸ்ரவேலரை வழிநடத்த அழைக்கப்பட்டார். இப்படியாய் சில ஒற்றுமைகளை சொல்லலாம். அதே விதமாய் இவ்விருவருக்கும் வேற்றுமைகளையும் நாம் வேதத்திலே பார்க்கலாம். முதலாவது வேற்றுமை என்னவென்றால், இந்த சவுல், கீசன் குமாரனாகிய சவுல் ஒரு ஐஸ்வர்யவான். அவரை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒருவனாக தான், வேலைக்காரர்களையெல்லாம் உடையவனாய்தான் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு முதலாளி என்று சொல்லலாம். ஆனால் பவுலாக மாறிய சவுல் அவரை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தொழிலாளி, கூடாரத்தை செய்கிற ஒரு தொழிலாளியாய்தான் அவரை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மற்றொரு வேற்றுமை என்னவென்றால், தோற்றத்திலே வேற்றுமையை நாம் பார்க்கலாம். இந்த சவுலனுடைய தோற்றம் மிக சௌந்தரியம் உள்ள ஒருவனாய் வேதத்திலே நமக்கு காணப்படுகிறான் இல்லையா. 1 சாமுவேல் புஸ்தகம் 9 அதிகாரம் 2 வசனத்திலே அவனுடைய தோற்றத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம், வாசிப்போம். சௌந்தரியமான வாலிபனாகி ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். வேதத்திலே அவனை விரித்து பார்க்கும் பொழுது ஒரு அழகு மிகுந்த ஒருவனாய், சௌந்தரியம் மிகுந்த ஒருவனாக தான் அருமையானவர்களே கீசின் குமாரனாகிய சவுல் நமக்கு காணப்படுகிறான். ஆனால் இந்த பவுலாக மாறிய சவுல் அவருடைய தோற்றத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், அத்தனை அழகு உடையவராய் சௌந்தரியம் உடையவராய் அவர் வேதத்திலே காணப்படவில்லை. அவர் தம்முடைய தோற்றத்தை குறித்து அவரே ஓரிடத்திலே வேதத்திலே சொல்லுகிறார். குருந்தியருக்கு எழுதின 2 நிருபம் 10 அதிகாரம் 10 வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அதையும் சற்று வாசிக்க கேட்போம். 2 குருந்தியர் 10 அதிகாரம் 10 வசனம். அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலம் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்புமாய் இருக்கிறது என்கிறார்களே. அவருடைய சரீர தோற்றத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அது பலவீனமும் பலவீனமான ஒரு தோற்றம். சரித்திரக்காரர் இருந்த சவுலனுடைய தோற்றத்தை குறித்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார்கள், அவர் மிக குள்ளமான ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்.
ஆகவே இந்த வேற்றுமைகளில் இதை நாம் ஒரு வேற்றுமையாய் பார்க்கிறோம். சவுல் சௌந்தரியம் உள்ள ஒரு வாலிபன், ஆனால் பவுலாக மாறிய சவுல் தோற்றத்திலே அத்தனை அழகுள்ளவராய் காணப்படவில்லை. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, மற்றொரு வேற்றுமை என்னவென்றால், கீசின் குமாரனாகிய சவுல் அழகுபட தன்னுடைய வாழ்க்கையை துவக்கினான், ஆனால் பழுதுபட தன்னுடைய வாழ்க்கையை முடித்தான். பவுலாக மாறின சவுல் பழுதுபட தன்னுடைய வாழ்க்கையை துவக்கி அழகுபட தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். துவக்கத்திலே சவுலுடைய வாழ்க்கை மிக அழகாக இருந்தது. மற்றவர்கள் விரும்பத்தக்க விதத்திலே தன்னுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் அவனுடைய முடிவோ மற்றவர்கள் வெறுக்கத்தக்க ஒரு நிலையிலேதான் இருந்தது என்று சொல்ல வேண்டும். அதே விதமாய் பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, மற்றவர்கள் வெறுக்கத்தக்க நிலையிலே துவங்கின ஒரு வாழ்க்கை, ஆனால் முடிவோ மற்றவர்கள் விரும்பத்தக்க ஒரு நிலையிலே காணப்பட்டது. இது ஒரு வேற்றுமை. ஆம் அருமையானவர்களே, நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை துவங்குகிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் அதை எப்படி முடிக்கிறோம் என்பதுதான் அதிக முக்கியம். இட் இஸ் நாட் ஹவு வி ஸ்டார்ட் த ரேஸ் தட் கவுண்ட்ஸ், பட் ஹவு வி ஃபினிஷ் த ரேஸ் தட் மேட்டர்ஸ். யோசித்து பார்ப்போம். இந்த சவுலனுடைய வாழ்க்கை நமக்கு அதை தானே ஒழிக்கிறது. சவுல், கீசின் குமாரனாகிய சவுல் எப்படிப்பட்ட குணஸ்வாவங்களை அவனிடத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாய் அவனிடத்திலே பார்க்கிற ஒரு காரியம், மூன்றாம் வசனத்திலிருந்து சற்று வாசியங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9:3. ஆமா, நடந்த சம்பவத்தை நாம் வேதத்திலே வாசித்திருக்கலாம். கீசுனுடைய கழுதைகள் ஒரு நாள் காணாமல் போயிற்று. ஆகவே கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி வேலைக்காரர் ஒருவனை கூட்டிக் கொண்டு போய் அந்த கழுதைகளை தேட புறப்பட்டு போய் என்றான். இந்த அப்படியே சவுல் ஒரு வேலைக்காரனை தன்னோடு கூட்டிக் கொண்டு அந்த கழுதைகளை தேட புறப்பட்டான். அதாவது இந்த சவுல் இடத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாய் அவன் இங்கு காணப்படுகிறான் இல்லையா. ஒரு ஐஸ்வர்யவானாக தான் நாம் இங்கு சவுலை பார்க்கிறோம், செல்வம் படைத்தவனாக தான் பார்க்கிறோம். அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள், வேலைக்காரர் இருந்தார்கள். ஒருவேளை சவுல் தகப்பனிடத்திலே பேசியிருக்கலாம், கழுதைகளை நான் போய் ஏன் தேடி வர வேண்டும், இத்தனை வேலைக்காரர் இருக்கிறார்களே, வேலைக்காரர்கள் ஒருவன் போய் கழுதைகளை தேடி வரலாமே, நான் ஏன் போக வேண்டும் என்று அப்படியாய் தகப்பனிடத்திலே பேசி அவன் போகாமல் இருந்திருக்கலாம் இல்லையா. ஆனால் சவுலை அப்படிப்பட்ட ஒரு மகனாக நாம் பார்க்கவில்லை, தகப்பனுக்கு முழு மனதோடு கீழ்ப்படிந்த ஒரு குமாரனாக வேலைக்காரனை தன்னோடு கூட்டிக் கொண்டு புறப்பட்டு போகிறான். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகன், அருமையானவர்களே, அவனுடைய கீழ்ப்படிதலுக்கு காரணம் என்னவென்றால், தகப்பன் பேரிலே அவனுக்கு இருந்த அன்பும் தகப்பன் பேரிலே அவனுக்கு இருந்த கனமும் தான் அதற்கு காரணம். ஒரு மகன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறான் என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் தகப்பன் பேரிலே அவனுக்கு இருக்கிற அன்பு, தகப்பன் பேரிலே அவனுக்கு இருக்கிற கனம்தான் அருமையானவர்களே காரணம்.
அப்படியா சவுலை பார்க்கிறோம். தகப்பனை கனப்படுத்திய ஒரு மகன், தகப்பன் பேரிலே அன்பு கொண்ட ஒரு மகன், தீயவன் கெட்டவன் என்று நாம் சொல்லுகிற அந்த சவுல் நடத்திலே அத்தகைய ஒரு நல்ல சுபாவத்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:3 அவர் சொல்லுகிற போதனையை சற்று வாசிக்க கேட்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:3 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. இன்று காலையிலும் இந்த வசனத்தை நாம் கேட்டோம் இல்லையா. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் கீழ்ப்படிவது நியாயம், அப்படி கீழ்ப்படியாமல் போவது அதை எப்படி சொல்லலாம், அது அநியாயம். மேலும் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்துவம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்துவம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒருவேளை நினைக்கலாம், பவுல் இதை எப்படி முதலாம் கற்பனை என்று சொல்லுகிறார். தேவன் மோசேக்கு கொடுத்த 10 கற்பனைகளில் இதை முதலாம் கற்பனையாய் நாம் பார்க்கவில்லையே, இது முதலாவதாய் இடம் பெறவில்லையே. அப்படி இருக்க பவுல் இந்த கற்பனை உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை எப்படி முதலாம் கற்பனை என்று சொல்லுகிறார். அதாவது அருமையானவர்களே, இந்த முதலாம் கற்பனை என்று சொல்லும் பொழுது எப்படி சொல்லலாம், அது முதன்மையான ஒரு கற்பனை, அது முக்கியமான ஒரு கற்பனை, மற்ற கற்பனைகளிலும் அதிக விசேஷித்த ஒரு கற்பனை என்கிற ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த உபாகம புஸ்தகத்துக்கு வருவோம் என்றால் அங்க அந்த 10 கற்பனைகளை நாம் பார்க்கிறோம். அந்த 5 தேவன் மோசேக்கு கொடுத்த அந்த 10 கற்பனைகளில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது 5 கற்பனையாய் இடம்பெறுவதை நாம் பார்க்கலாம். அதாவது 10 கற்பனைகளை நாம் 2 பாகமாய் பிரிக்க வேண்டும். முதல் 4 கற்பனை ஒரு பாகம் என்றும், அடுத்து வருகிற 6 கற்பனைகள் 2 பாகமாய் நாம் பிரிக்க வேண்டும். இந்த முதல் 4 கற்பனைகள் சொல்லுகிறது என்னவென்றால், மனுஷன் தேவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை முதல் 4 கற்பனைகள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆனால் அடுத்து வருகிற 6 கற்பனைகள் மனுஷனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். அந்த அடுத்து வர 6 கற்பனைகளில் முதலாவதாய் வருகிற கற்பனை தான், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆகவே அப்படி நாம் பார்க்கும் பொழுதும் அந்த கற்பனை ஒரு முதலாம் கற்பனையாய்தான் காணப்படுகிறது. என்னவாய் இருந்தாலும் சரி அருமையானவர்களே, அது ஒரு விசேஷித்த கற்பனை, மற்ற கற்பனைகளை விட அதிக முக்கியமான ஒரு கற்பனை. சவுலனிடத்திலே அந்த ஒரு சுபாவத்தை தான் பார்க்கிறோம். தகப்பனை கனம் பண்ணின ஒரு மகன், ஞானமுள்ள மகன், தன் தகப்பனை
சந்தோஷப்படுத்துகிறான் என்று ஞானி சொல்லுகிறார் இல்லையா? தகப்பனுடைய வார்த்தையை சிரமே கொண்டு ஒரு வேலைக்காரனை தன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு சென்றான். ஒருவேளை இதை சொல்லும் பொழுது நினைக்கலாம், கழுதைகளை போய் ஏன் அவன் அப்படியாய் தேட வேண்டும், கழுததான போனா போகுது அப்படி சவுல் நினைத்திருக்கலாமே, கழுதைக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை போய் ஏன் தேட வேண்டும். அருமையானவர்களை, கழுதை என்று சொல்லும் பொழுது இது சாதாரணமான கழுதை இல்லை, அது கோவேறு கழுதை, அது கோவேறு கழுதை. நமது அருமை ஆண்டவராகிய இயேசு ராஜபவனியாய் சென்றது அப்படிப்பட்ட ஒரு கோவேறு கழுதையிலேதான். ஆகவே அந்நாளிலே ஒரு மனுஷனுடைய ஐஸ்வர்யம், அவனுடைய செல்வம் எல்லாம் அவனிடத்திலே இருக்கிற இந்த கோவேறு கழுதைகளின் அடிப்படையிலேதான் அந்நாளிலே ஒருவன் எவ்வளவு ஐஸ்வர்யவான் என்று மக்களால் கணக்கிடப்பட்டான். அந்த அடிப்படையிலேதான் ஒரு ஐஸ்வர்யவானா இல்லென்றால் அவன் ஏழையா என்று மக்கள் கண்டார்கள். ஆகவே அது ஒரு சாதாரணமான கழுதை இல்லை, சாதாரணமான கழுதையை அவன் தேடப் போகவில்லை. என்னவாக இருந்தாலும் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாய் அந்த சவுல் காணப்பட்டான். தகப்பனை கனப்படுத்திய ஒரு மகனாய் சவுலை பார்க்கிறோம். அடுத்து அவனிடத்திலே எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அதே ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 9:4 பார்க்கும் பொழுது அவன் எந்தெந்த இடத்திலெல்லாம் அவன் அந்த கழுதைகளை தேடிக்கொண்டு பிரயாணம் செய்தான் என்பதை நாம் பார்க்கலாம். 5 நாம் வேறொரு காரியத்தை நாம் பார்க்கலாம், அதையும் சற்று வாசிக்க கேட்போம். அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். சவுல் வேலைக்காரனிடத்திலே சொல்லுகிறான், என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டுவிட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா. அதாவது இந்த சவுல் இடத்திலே பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தன் தகப்பன் கவலைப்படக்கூடாது. இந்த வசனத்திலும் நாம் அந்த சவுல் இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை தான் பார்க்கிறோம். தகப்பனை கனப்படுத்திய ஒரு மகன், அது மாத்திரமல்ல தகப்பனுடைய சந்தோஷத்தை விரும்பின ஒரு மகனாகவும் அவன் காணப்படுகிறான். தகப்பன் நம்மை குறித்து கவலைப்படக்கூடாது, அதாவது தகப்பன் தன்னை குறித்து கவலைப்படக்கூடாது என்கிற கவலை சவுலுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கவலை, என்னை குறித்து தகப்பன் கவலைப்படக்கூடாது என்கிற கவலை. ஆகவே வேலைக்காரிடத்திலே சொல்லுகிறான், நாம் திரும்பி போவோம். யோசித்து பார்ப்போம் அருமையானவர்களே, இந்நாளிலே இந்த கெட்டவன் என்று சொல்லுகிற இந்த சவுல் நடத்திலே நாம் பார்க்கிற இந்த சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்துகிறோமா? பெற்றோருடைய சந்தோஷத்தை விரும்புகிற பிள்ளைகளாய் இந்நாளிலே பிள்ளைகள் காணப்படுகிறார்களா? இந்நாளிலே குடும்பங்களின் பிள்ளைகளின் நிலையை நாம் எப்படி பார்க்கிறோம்? பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய், பெற்றோரின் சந்தோஷத்தை விரும்புகிற பிள்ளைகளாய் இந்நாளிலே பிள்ளைகள் காணப்படுகிறார்களா? சொல்ல வேண்டும் என்றால் இந்நாளிலே பெற்றோருக்கு மனமகிழ்ச்சியை உண்டு பண்ண வேண்டிய பிள்ளைகள் இந்நாளிலே அநேகர் பெற்றோருக்கு மனநோவாய்தான் காணப்படுகிறார்கள் இல்லையா? பெற்றோரின் சந்தோஷத்தை விரும்பாத பிள்ளைகள், யோசித்து பார்ப்போம். இந்நாளிலே பெற்றோருக்கு மகுடமாய் வாழ வேண்டிய பிள்ளைகள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? சவுல்
கீசின் குமாரனாகிய சவுல் ஒரு நல்ல மாதிரியாய்தான் காணப்படுகிறான் இல்லையா? தகப்பனை கனப்படுத்தியவன், தகப்பனுடைய சந்தோஷத்தை விரும்பிய ஒரு மகன். இன்னும் அந்த சவுல் இடத்துல எப்படி பார்க்கிறோம், வேலைக்காரன் சவுல் இடத்திலே சொல்லுகிறான், ஒரு ஆலோசனையை சொல்லுகிறான். ஆறாம் வசனத்திலே பார்க்கலாம், வேலைக்காரன் என்ன சொல்லுகிறான், அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். இந்த வேலைக்காரன் சவுலுக்கு ஒரு சில ஆலோசனை தருகிறான். இப்படி இந்த இடத்துல ஒரு பெரியவர் இருக்கிறார், அவர் சொல்லுகிறதெல்லாம் நடக்கும், ஒருவேளை நாம் போக வேண்டிய இடத்தை நமக்கு ஒருவேளை சொல்லலாம். இந்த வசனத்திலும் சவுல் இடத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், ஒரு சுபாவத்தை பார்க்கிறோம். ஒருவேளை சவுல் நினைத்திருக்கலாம், என்னடா இது, நான் முதலாளி, நான் போக வேண்டும் என்று சொல்லுகிறேன், இவன் வேலைக்காரன், என்னுடைய பேச்சை கேட்காமல், நான் சொல்லுகிறதை கேட்காமல் எனக்கு ஆலோசனை தர பார்க்கிறானே என்று சொல்லி அவன் வேலைக்காரனிடத்திலே சொல்லி இருக்கலாம், நான் போக வேண்டும் என்று சொன்னால் நாம் போக வேண்டும், நீ என்னோடு வா, உன் ஆலோசனை எனக்கு அவசியம் இல்லை, தேவையில்லை என்று சொல்லியிருக்கலாம். இல்லை, வேலைக்காரன் தான் ஆலோசனை தருகிறான். அந்த வேலைக்காரனுடைய ஆலோசனை அவன் தட்டவில்லை, அவன் அலட்சியமாய் எண்ணவில்லை. தனக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தாலும் அவனுடைய ஆலோசனை கேட்கிறான். அதாவது அருமையானவர்களே, தகப்பனை கனப்படுத்திய ஒரு மகன் மாத்திரமல்ல, அவன் தன் வேலைக்காரனுடைய வார்த்தைகளையும் கனப்படுத்திய ஒரு எஜமானனாக அங்கு பார்க்கிறோம். தன் வேலைக்காரனுடைய வார்த்தையை அவன் மதித்த, அலட்சியம் பண்ணாத ஒரு எஜமானன். இந்நாளிலே சமுதாயத்திலே பார்க்கலாம், நான் என்று நினைக்கிற மக்கள், நான் தான் முதலாளி, நான் தான் வீட்டுக்கு தலைவன், நான் தான் வீட்டுக்கு தலைவன், நான் தான் புருஷன், அப்படிப்பட்ட ஒரு ஆணவத்தோடு இந்நாளிலே வாழ்கிற மக்களை நாம் சமுதாயத்திலே பார்க்கலாம். இல்லை அருமையானவர்களே, நமக்கு கீழ்ப்பட்டவர்களை நாம் மதிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை நாம் கனம் பண்ண வேண்டும். இங்கு சவுல், கீசின் குமாரனாகிய சவுல் அப்படிப்பட்ட ஒரு மாதிரியாக தான் காணப்படுகிறான் இல்லையா? வேலைக்காரன் ஏதோ சொல்லுகிறான் என்று சொல்லி அவன் அதை தட்டவில்லை, அவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் செல்லுகிறான். இதே போலத்தை மற்றொரு காரியத்தையும் நாம் வேதத்திலே பார்க்கலாம். இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5 அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நாகமானுடைய காரியத்தை அங்கு பார்க்கலாம். அப்பொழுது அந்த இஸ்ரவேலின் அடிமை பெண் அவள் சொல்லுகிற ஆலோசனை, சமாரியாவிலே இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்திலே அவர் போவார் என்றால் அவர் குணமடையலாம். அங்கேயும் நாகமான் ஏதோ வேலைக்காரி சொல்லுகிறார், அவள் பேச்சையே நான் கேட்க வேண்டும், அப்படி சொல்லவில்லை. அந்த வேலைக்காரி அவளுடைய சொல்லை கனப்படுத்தி போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். யோசித்து பார்ப்போம் அருமையானவர்களே, இந்நாளிலே நமக்கு கீழ்ப்பட்ட மக்களுடைய வார்த்தைகளை நாம் கனப்படுத்துகிறோமா? அவர்களை நாம் மதிக்கிறோமா? சவுல் தன் வேலைக்காரனுடைய வார்த்தையை மதித்த ஒருவனாய் காணப்படுகிறான். தகப்பனை கனம் பண்ணினான், தகப்பனுடைய சந்தோஷத்தை விரும்பிய ஒரு மகன் மாத்திரமல்ல, தன் வேலைக்காரனுடைய
வார்த்தையையும் கனப்படுத்திய ஒருவனாய் ஒரு எஜமானனாய் காணப்படுகிறான். மேற்கொண்டு அவனிடத்திலே நாம் பார்க்கிற காரியம் என்ன, வாசிப்போம் 7 வசனத்தை சற்று வாசியுங்கள். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். இந்த வசனத்திலும் அவனிடத்திலே ஒரு நல்ல சுபாவத்தை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறான், தீர்க்கதரிசியை போய் சந்திக்க வேண்டும், தேவனுடைய மனுஷனை போய் சந்திக்க வேண்டும், ஆனால் கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்திலே ஒன்றும் இல்லையே. அதாவது தேவனுடைய மனுஷரை கனம் பண்ணின ஒருவனாய் அந்த சவுல் காணப்பட்டான். தகப்பனை கனம் பண்ணினான், வேலைக்காரனுடைய வார்த்தைகளை கனம் பண்ணினான், மாத்திரமல்ல தேவனுடைய மனுஷரையும் அவன் கனம் பண்ணினான். மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்திலே ஒன்றுமில்லையே. எத்தனை அருமையான ஒரு சுவாபம் இல்லையா, தேவனுடைய மனுஷனை நான் கனம் பண்ண வேண்டும், அவரை நான் வெறுங்கையாய் போய் பார்க்க முடியாது. அதாவது அருமையானவர்களே, இந்நாளிலே அநேகருடைய எண்ணம் என்னவென்றால், தேவனுடைய மனுஷர் அதாவது ஊழியக்காரருக்கு காணிக்கை ஏன் கொடுக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது அவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், ஏதோ ஊழியக்காரருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், ஆகவே காணிக்கையை கொடுப்பது போல இந்நாளிலே அநேகர் நினைக்கிறார்கள். ஊழியக்காரருடைய தேவைகள் சந்திக்கப்படுவது உண்மைதான், ஆனால் நாம் காணிக்கை கொடுப்பதின் நோக்கம் அதுவாய் இருந்தால் அது தவறு. அருமையானவர்களே, ஊழியக்காரருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு நாம் காணிக்கை கொடுப்போம் என்றால் நம்முடைய நோக்கம் தவறான நோக்கம். காணிக்கை நாம் ஏன் கொடுக்க வேண்டும் என்றால், தேவனை நான் கனப்படுத்துகிறேன், தேவனுடைய மனுஷரை நான் கனப்படுத்துகிறேன், அது ஒரு அந்த காணிக்கையின் அடையாளமே அதுதான். நான் தேவனை கனப்படுத்துகிறேன், தேவனுடைய மனுஷரை கனப்படுத்துகிறேன், அந்த நோக்கத்தோடு தான் நாம் நம்முடைய காணிக்கைகளை படைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். It is just a token of our love and our regard we have for the Lord and for His servants. தேவன் பேரிலே நமக்கு இருக்கிற ஒரு கனம், அவருடைய ஊழியர்கள் பேரிலே நமக்கு இருக்கிற ஒரு கனத்தின் அடையாளம் தான் நம்முடைய காணிக்கையை ஒழிய, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு நாம் கொடுப்பது தவறு. இங்கேயும் சவுலுடைய காரியத்தை பார்க்கும் பொழுதும் அந்த தேவனுடைய மனுஷன் பேரிலே இருந்த ஒரு கனத்தினால் தான் அவன் அப்படியாய் சொல்லுகிறான், நாம் நம்மிடத்திலே கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்திலே ஒன்றுமில்லையே. இந்த சவுனுடைய காரியத்தை மற்றொரு பாகத்திலே நாம் பார்க்கும் பொழுது இதை மிக தெளிவாய் நாம் உணரலாம், பார்க்கலாம். 10:27 ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம், அதையும் சற்று வாசிப்போம். 1 சாமுவேல் 10:27. ஆனாலும் பீலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறோம் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் போதும். அதாவது சவுல் அவனுக்கு ஆகாத ஒரு கூட்டத்தார் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி
அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். காணிக்கை கொண்டு வராமல் என்று சொல்லும் பொழுது அவனை கனவீனம் பண்ணினார்கள். ஆகவே காணிக்கை கொண்டு வருவது என்பது ஒரு மனுஷனை கனப்படுத்துவதற்கு ஒரு அடையாளம். அது ஒரு அடையாளம். யோசித்து பார்ப்போம் அருமையானவர்களே, நாம் தேவனுடைய மனுஷரை கனப்படுத்துகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஊழியக்காரரை கனப்படுத்துகிற மக்களாய் காணப்படுகிறோமா? கர்த்தரை கனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய ஊழியரை கனம் பண்ணுகிறான். சவுலனிடத்திலே பார்த்து குணாதிசயர் தகப்பனை கனப்படுத்திய ஒரு மகன், தகப்பனுடைய சந்தோஷத்தை விரும்பிய ஒரு மகன். அது மாத்திரமல்ல, வேலைக்காரனுடைய வார்த்தைகளை, தனக்கு கீழ்ப்பட்டவனுடைய வார்த்தைகளை கனப்படுத்திய ஒரு எஜமானன். இன்னும் அவனிடத்திலே பார்த்த மற்றொரு குணாதிசயம் என்னவென்றால், தேவனுடைய மனுஷரை கனம் பண்ணின ஒருவனாகவும் சவுல் காணப்படுகிறான். இல்லைங்க, கெட்டவன்னு நம்ம தீர்த்தோம். சில வேளை கெட்டவர்கள் சொல்றோம், அவரிடத்துல எத்தனையோ நற்குணங்கள் இருக்கிறது, அது நம்ம கண்களுக்கெல்லாம் மறைந்து போகுதுங்க. என் குமாரன் சொன்னார், நூற்றுக்கு நூறு கெட்டவர்களும் இல்லை, நூற்றுக்கு நூறு நல்லவர்களும் இல்லை. ஆமாங்க, நூற்றுக்கு நூறு கெட்டவர்கள் இல்லை. எவ்வளவுதான் கெட்டவனாக ஒரு மனுஷன் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு சில நற்குணங்கள் ஏதாங்கிற ஒன்னாவது அவனிடத்துல, ஒரு நல்ல குணமாவது அவனிடத்துல அமைந்திருக்குங்க. அது உண்மைங்க. என்னங்க, வேதத்தில் இருந்த பார்க்கலாம். கெட்டவன் தான். ஆண்டவருடைய பக்கங்களிலே அறையப்பட்ட இரண்டு கள்ளர்கள், ஒருத்தர் ஆண்டவரை அங்கீகரித்தான், ஒருத்தர் ஆண்டவரை நிராகரித்தான். இந்த ஆண்டவரை நிராகரித்தானே, நீ தேவனுடைய குமாரனையானால் அவன் ஒரு வார்த்தை சொல்றான், அவரை நிந்தித்தவன், அவரை அவமதித்தவன். அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? நீ தேவனுடைய குமாரனையானால், கிறிஸ்துவானால் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொன்னான்? உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். என்னையும்னு சொல்லலைங்க அவன். பாத்தீங்களா, கெட்டவன் தான். அவன் தன்னை முடியவனா இருந்தா, தன்னால முடியவனா இருந்தா என்ன சொல்லியிருப்பான்? உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள்ளுன்னு சொல்லியிருப்பான். அவன் எங்களையும்ன்றாயா, பக்கத்தில் இருக்கிறவனையும் சேர்த்துக்கிட்டான். அவன் நூற்றுக்கு நூறு கெட்டவன் சொல்ல முடியாதே. இந்த ஐஸ்வர்யவான் லாசர் சம்பவத்தில் பார்க்கிறோம் இல்லைங்களா. அவன் நரகத்துக்கு தான் போனான், ஆனா அங்க போய் சொல்றான், அபிரகாமே எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு, இந்த வேதனையான இடத்துக்கு அவங்க வரக்கூடாது, லாசருவை அனுப்பி அவங்களுக்கு போதிக்க சொல்லுமே. கவனித்து பாருங்க, இன்னைக்கு அந்த சகோதர பாசம் நேசம் அவனுக்கு இருக்குதுங்க. நான் கேட்டுட்டேன், என்னுடைய சகோதரர்களுக்கும் வந்து பாடுபட வேண்டாம், நான் கெட்டாலும் பரவாயில்ல, பாடுபட்டாலும் பரவாயில்ல, என் சகோதரர்கள் பாடுபடக்கூடாது. ஐயா, இன்றைக்கு அப்படி நினைக்கிற சகோதரர்கள் எத்தனை பேரையா? நானே கெட்டு போன, அவனும் கெட்டு போனோம்னா நினைப்பான் இல்லையா? வேதத்தில் இப்படியும் கூட அநேகரை நாம் பார்க்கிறோம். நூற்றுக்கு நூறு கெட்டவர்கள் இல்லை என்று அதனால் தான் கூறுகிறோம். எப்பொழுதும் கெட்டவனாக பார்க்கிற, நெகட்டிவ் சைட்லயே பார்க்கிற இந்த கீசின் குமாரனாகிய சவுல் பாருங்க, தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகன், அதாவது தகப்பனை கனம் பண்ணினா. என்ன அருமையான சுபாவம் இல்லையா? தகப்பனுடைய சந்தோஷத்தை விரும்பினான். என் தகப்ப கவலைப்படக்கூடாது, என் தகப்ப கவலைப்படக்கூடாது. தகப்பனுடைய சந்தோஷத்தை விரும்பிய ஒரு மகன், தனக்கு கீழ்ப்பட்ட வேலைக்காரன் என்று சொல்லி அவனை அலட்சியம் பண்ணலே. யாரையும் அலட்சியம் பண்ணாதீங்க, யாரையும் துச்சமா நினைக்காதீங்க.
பெரிய முதலாளி தனக்கு கீழே வேலை செய்யற வேலைக்கார அவனை துச்சமா நினைக்கல இல்லையா? அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரரை கனம் பண்ண வேண்டும். ஊழியக்காரனை போய் சந்திக்கணும், அவரை கனம் பண்ணுவதற்கு அடையாளமா கையில ஒன்றும் இல்லையே, வெறும் கையா நான் போய் ஊழியக்காரனை எப்படி சந்திப்பது? வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, கர்த்தருடைய சமூகத்தில் வெறும் கையோட வர வேண்டாம். அதாவது அவரை கனம் பண்ண வேண்டும். வெறும் கையாய் வருவது என்பது அவரை கனவீனம் பண்ணுகிறது, கர்த்தருடைய சமூகத்திலே வருவது. ஆகவே என் குமாரன் சொன்னது போல இந்த காணிக்கை என்று சொல்லுவது ஊழியக்காருடைய தேவைகளை சந்திக்க என்பதல்ல. இல்லை என்றால் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறோம் என்பது ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்க என்பதல்ல. ஐயா, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாருங்க இல்லைங்களா? ஆகவே அதனுடைய நோக்கம் என்னவென்றால் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம், கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் என்பதற்கு இட் இஸ் எ டோக்கன், அது ஒரு அடையாளம். அதை வாழ்க்கையிலே நாம் மறந்துவிடக்கூடாது. நீங்க இந்தியாவிலே சில ரிமோட் வில்லேஜஸ்ல போனாலும் கூட சில பெரிய மனுஷரை சிலர் வந்து சந்திக்கும் பொழுது கையில ஒரு எலுமிச்சை பழம் கொண்டு வருவாங்க, அதை கையில கொடுத்துட்டு ஐயா உங்களை பார்த்தது மகிழ்ச்சின்னு வாங்க. அதாவது அந்த எலுமிச்சை பழம் அது ஒரு ஒரு கனத்துக்கு அடையாளம், உங்களை உண்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம். அன்றும் கூட மக்கள் காணிக்கை கொண்டு வந்தாங்களா அப்போஸ்தலருடைய காலத்திலே? நீங்க அதை பார்த்தீங்களா? அந்த ஊழியக்காரர் எப்படி கனம் பண்ணாங்க? தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து என்ன செய்தாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்தில வைத்தாங்க. அப்படிதான் வேதம் சொல்லுது. அவ்வளவு ஒரு மனிதனாக அவன் சவுல் காணப்படுகிறான். அப்பொழுது வேலைக்காரன் சொல்றான், என் கையில ஏதோ இருக்கிறது, நாம் போய் அந்த மனுஷனை சந்தித்து வந்துடுவோம், அவர் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னது நமக்கு சொல்லுவார் என்று கூற சவுல் வேலைக்காரனோட போறான், விசாரிச்சுட்டு போறாங்க. ஐயா அந்த சாமுவேல் எங்க இருக்கிறாரு, அந்த இடம் எங்கே? அப்பொழுது எல்லாரும் அவங்களுக்கு வழியை சொல்றாங்க, அந்த வழியெல்லாம் கேட்டு அவங்க போய் சேர்ந்துடுறாங்க. அப்பொழுது ஆண்டவரும் சாமுவேலோட பேசுறாரப்பா, ஒரு மனுஷன் அனுப்புவேன் வருவான், இப்படி இப்படி எல்லாம் காரியம், இப்படி இப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், இப்படி இப்படி எல்லாம் நடக்கும் என்கிற உண்மைகள் எல்லாவற்றையும் அங்கே சாமுவேலிடத்திலே கர்த்தர் முன்னதாகவே பேசிடுறார். கர்த்தருடைய நடத்துதல் எப்படி பாருங்க. அங்கே போன உடனே அங்கே சாமுவேல் என்ன சொல்றார்? ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 9:20 வாசிங்க. சாமுவேல் சொல்றார், 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றார். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, ஐயா நான் இஸ்ரேல் கோத்திரங்களிலே ரொம்ப சின்ன கோத்திரம் பென்யமீன், மிகவும் சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான். அந்த பென்யமீன் சின்ன பென்யமீன் கோத்திரத்திலே என் குடும்பம் ரொம்ப அற்பமானது பியா. ஆமா, இப்படி இருக்க நீ இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுவானே, என்னையும் என் வீட்டாரையும் இஸ்ரவேலின் அபேட்சை தேடுகிறது என்று நீ சொல்லுவது என்ன? நானே ஒரு சிறிய கோத்திரத்தை சேர்ந்தவன், என் குடும்பம் ரொம்ப அற்பமான குடும்பம்யா, சின்ன கோத்திரம், அந்த சின்ன கோத்திரத்திலே என் குடும்பம் ரொம்ப அற்பம்.
இங்கே சவுலினுடைய தாழ்மையை நாம் பார்க்கிறோம், தாழ்மையை பார்க்கிறோம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அருமையானவர்களே, சில வேளையில சிலர் பேசும்போது எங்க குலம் பெருசுங்க, எங்க ஃபேமிலிங்க, ஓ நாங்க வி பிலாங் டு ராயல் ஃபேமிலி, எவ்வளவு பெருமையான பேச்சுகள் எல்லாம் இருக்குது இல்லைங்க. இங்க பாத்தீங்களா இவனுடைய தாழ்மை. பி ஹம்பிள், இஃப் நாட் யூ வில் ஸ்டம்ப். வாழ்க்கையிலே தாழ்மையாயிருக்க கற்றுக்கொள்ளுங்க, இல்லை என்றால் நிச்சயமாக இடருவீங்க, நிச்சயமாக இடருவீங்க. ஐயா, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது தாழ்வுதானுங்களே இல்லையா? என்ன தாழ்மையுள்ள சிந்தையோடு கர்த்தர் உலகத்திலே வாழ்ந்தார். அவர் சொன்னார், நான் உங்களுக்கு மாதிரி வைத்து போனேன், போதுகரும் ஆண்டவருமாகிய நான் உங்கள் கால்களை கழுவினதுண்டானார், நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள். இதை ரொம்ப லிட்ரலா சிலர் எடுத்துக்கிட்டு ஆண்டவர் பாதத்தை கழுவ சொன்னார்னு சொல்லி நற்கருணையில ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கழுவி நற்கருணையில பங்கு பெறாங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல வேண்டாம், அதை தப்புன்னு சொல்ல வேண்டாம். ஏதோ அவர்கள் அந்த கோணத்திலே புரிந்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ற கருத்து என்ன தெரியுங்களா? மற்றவருடைய கால்களை கழுவுங்கள் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு பணி புரியுங்கள், தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். போதகனும் ஆண்டவனுமாகிய நான் உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள். தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன். இன்றைக்கு தாழ்மையின் சிந்தை நமக்கு வேணுங்க. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அந்த தாழ்மை உள்ள அந்த சவுலுக்கு தேவன் கிருபை அளித்த மேன்மைக்கு முன்னாக அந்த சவுலிடத்திலே ஒரு தாழ்மை காணப்பட்டது. ஆண்டவராகிய இயேசுவினுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு தாழ்மையான நிலையிலே தானே சென்றது. அவர் பிறப்பின் முதலாய் அந்த தாழ்மை அவரிடத்துல பேசுகிறோம், பார்க்கிறோம் இல்லையா? அந்த பவுலடியார் ஆண்டவருடைய தாழ்மையை குறித்து சொல்லும் பொழுது பிரிப்பிரிக்கின நிருபம் 2:6 மிக அழகாய் சொல்லுகிறார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான இல்லையா? தேவனுக்கு சமமாய் இருக்கிறவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை சிறுமையாக்கினார், தம்மை வறுமையாக்கினார், மனுஷ சாயலாகி அவர் தம்மை தாழ்த்தினாரா? தேவனுடைய ஆண்டவருடைய தாழ்மை, தாழ்மையின் ரூபமா தேவனுக்கு சமமாக இருந்தார், தம்மை தாமே வெறுத்தார். அவர் பிறப்பிலிருந்தே தாழ்மை தாங்க பார்க்கிறார். தேவகுமாரனாக இருந்தும் தன்னை மனுஷகுமாரன் என்று தாங்க அவர் அழைத்துக் கொண்டார் இல்லையா? தேவனுக்கு சமமானவராக இருந்தாலும் பிதா என்னிலும் பெரியவர் என்று தான் அவர் பேசினார். என்னுடைய கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம் ஐயா, ஐயா அந்த சின்ன கோத்திரத்துல ரொம்ப அற்பமான குடும்பம் என் குடும்பம். இஸ்ரவேலின் அபிஷேகம் என்ன நாடுகிறது என்று நீ சொல்லுகிறது என்ன? அந்த வார்த்தையிலே அந்த சவுலினுடைய தாழ்மையை நாம் பார்க்கிறோம். சரி, பிறகு சவுல் இந்த சாமுவேல் சவுலை வழி அனுப்பி வைக்கிறார். அதை அந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். 10:27 சற்று பாருங்க. 1 Samuel 9:27 நடந்து போக சொல் என்றார். சரி, இப்ப என்ன சொல்ற? அபிஷேகம் பண்ணிட்டேன்,
தமது ஜனத்தின் மேல் தலைவனாயிருக்க தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். அபிஷேகம் பண்ணியாச்சு. சாமியார் சொல்லிட்டா போதுமா? இதை இவை அங்கீகரிக்கணும் இல்லையா, இதை இவன் நம்பணும். ஆகவே அடையாளங்கள் எல்லாம் சொல்றாரப்ப, இப்படி நீ போகையில் என்னென்ன காரியங்கள்லாம் சம்பவிக்க, இதெல்லாம் வரும், இதெல்லாம் வரும், இதெல்லாம் நீ பார்க்க போற, அப்படி எல்லாவற்றையும் சொன்னார். அந்த அடையாளங்களின்படியே எல்லாம் நடக்கிறது. சவுலுக்கு இது ஊர்ஜிதமாகிவிட்டது. தேவன் தன்னை இஸ்ரவேலின் பேரிலே தலைவனாக ராஜாவாக நியமிக்க எண்ணம் கொண்டார் என்று ஊர்ஜிதமாகிவிட்டது. அப்படி அவர்கள் நடந்து வரும்பொழுது அங்கே கடைசியிலே வருகிறார்கள். அதை நீங்கள் 10:15 பாருங்கள். அதான் 13-14 இருந்து கொஞ்சம் வாசிங்கயா. சிறிய தகப்பன் வந்து சந்திக்கிறான் சவுலை. நீ எங்க போனீங்கன்னு கேக்குறான். கழுதைகளை தேட போய் காணாதபடியினால் சாமுவேல் இடத்திற்கு போனோம் என்றார். சாமுவேல் என்ன சொன்னான்னு கேட்டான். கழுதைகள் அகப்பட்டது என்று தீர்மானமாய் சொன்னார். ஒன்னும் சொல்லல. ராஜ்யபாரத்தை பற்றி நீ தானா இஸ்ரவேலின் தலைவன், நீ தானா ராஜான்னு சொன்ன ஒரு காரியத்தையும் சொல்லலங்க. கழுதைகள் அகப்பட்டதுன்னு சிறிய தகப்பருக்கு சொல்றான் பாருங்க. அருமையானவர்களே, he was a very unassuming person. தன்னை பற்றி ரொம்ப அதிகமா வெளிப்படுத்த பிரியம் இல்லாத ஒரு மனுஷனுங்க. தன்னை அதிகமா வெளிப்படுத்த அவன் விரும்பல இல்லையா. தன்னை குறித்து தாரை ஊதலே, தன்னுடைய புகழை தன்னுடைய மேன்மையை பிரஸ்தாபப்படுத்தலே. சிறிய தகப்பனை பார்த்த உடனே எங்கடா போயிருந்தீங்க சிதப்பா, காரியம் தெரியுமா, விஷயம் தெரியுமா, கழுதையை தேட போனோம், கழுதை கிடைச்சிருச்சு சொன்னார். அது மாத்திரம் இல்ல, இப்ப நான் இனிமேல் நான் யார் தெரியுமா, நான் தான் ராஜாவாக்கும். என்ன இஸ்ரவேல் பேர்ல ராஜான்னு சொல்லி சாமியல் அபிஷேகம் பண்ணிட்டாரு. இனி நம்ம கோத்திரத்துக்கு தான் மேன்மை, இனி நம்ம கைதான் ஓங்கி நிற்க போகிறது, இனி ராஜ்யம் எல்லாம் நம்முடையதுதான். அந்த பேச்சே கிடையாது, வார்த்தையே கிடையாது. என்ன அருமையா தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினாங்க. ரொம்ப பரிதாபமா இருக்குதுங்க அவன் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது. அழகான ஒரு நிலைமையிலே தன் வாழ்க்கையை துவங்கிறான். தன்னை பற்றி ரொம்ப அலட்டி கொள்ளலைங்க, தன்னை பற்றி பெருசா பேசிக்க விரும்பல, தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். மறைத்துக் கொள்ளுகிற மனுஷனா இருந்தான். அருமையானவர்களே, இந்த சுவாம நமக்கு வேணுங்க. அன்று யோவான் சாமிடத்துல ஆட்களை அனுப்பி கேட்கிறாங்க. யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கலாம், ஆசாரியர்களையும் மற்ற யூதர்களையும் அனுப்பி கேட்கிறாங்க, ஐயா நீயா? யோவான் சானை கேக்குறாங்க, நீ தீர்க்கதரிசியா, நீ எலியாவா? முதல் கேக்குறாங்க, நீ எலியாவா, நீ தீர்க்கதரிசியா? இல்லப்பா நான் எலியா இல்லப்பா, நான் எலியா இல்ல. யூதர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் என்னன்னா, மேசியா வருவதற்கு முன்பாக எலியா வந்து அந்த வழி ஆயத்தம் பண்ணுவான்னு யோசித்தாங்க. அது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. மேசியாவுக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிற எலியாவாக வந்தவர் தான் யோவான் ஸ்நானகன். ஆகவே கேக்குறாங்க, நீ எலியாவா? நான் எலியா இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, யோவான் ஸ்நானகனை குறித்து, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியாகி வந்தான். ஆண்டவர் அவனை எலியான்றாரு. இவனை கேட்டா சொல்றான், நான் எலியா இல்லப்பா. எப்படி இருக்கு பாத்தீங்களா? நீ தீர்க்கதரிசியா? இல்லப்பா, நான் தீர்க்கதரிசி கூட இல்ல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே யோவானை பார்க்க ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழுந்ததில்லை. ஆண்டவர் அவனை தீர்க்கதரிசி என்றாருங்க, ஆண்டவர் அவனை எலியானாருங்க. இவ சொல்றா, நான் அப்படிலாம் ஒண்ணு இல்லை.
நான் எலியாவும் இல்லை, நான் தீர்க்க தரிசியும் இல்லை. அவனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய சப்தம் அவ்வளவுதான். தான் இன்னான் என்பதை அவன் வெளிப்படுத்தாமலேயே தன்னுடைய ஊழியத்தை செய்து முடித்துட்டான். பார்த்தீங்களா, அன்று மோசேயின் முகம் பிரகாசித்தது. பார்த்தவர்களுக்கு தெரிந்தது மோசேயின் முகம் பிரகாசிக்கிறது என்று, ஆனா மோசேக்கு தெரியாது இல்லைங்களா. மற்றவங்களுக்கு தான் தெரியுது மோசேயின் முகம் பிரகாசிக்கிறது, மோசேக்கு தெரியாது. இன்றைக்கு அப்படி இல்லைங்க, காலம் மாறி இருக்குது. இவங்க தான் சொல்றாங்க முகம் பிரகாசிக்குது பிரகாசிக்குதுன்னு, பாக்குறவனுக்கு ஒண்ணும் பிரகாசமா தெரியல இல்ல. தங்களை குறித்து பிரகடனம் பண்ணாத நிலைமையிலே தங்களை மறைத்து மாண்ட ஊழியக்காரன், அவர் பெருகணும் நான் சிறுகணும், அதாங்க ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய ஒரு லட்சணம். தங்களை மறைத்து வாழ்ந்த ஊழியக்காரர்கள் அப்படிதான் சவுலம் ஆரம்பித்தான். தன்னை குறித்து ஒன்றும் பெருமையா பேசிக் கொள்ளலைங்க. சரி, இப்பொழுது என்ன நடக்கிறது சபைக்கு? இதை இஸ்ரவேலருக்கு இதை தெரிவிக்க வேண்டும் இல்லையா? ஆகவே சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கூப்பிடுறான். 17வது வசனம், எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆமா, எல்லாம் இஸ்ரவேல் ஜனமும் வந்தாச்சு. கர்த்தர் சாமுவேலோட நேரடியா பேசிட்டார், நிர்புணம் ஆயிடுத்து இவன் தான் ராஜான்னு. இப்ப சவுலுக்கு நிர்புணம் ஆயிடுத்து தான் ராஜான்னு சாமுவேல் சொன்ன எல்லா அடையாளங்களும் நடந்துட்டு இப்போ இஸ்ரவேலுக்கு நிரூபிக்கணுமே. ஆகவே சீட்டு போடுறான். சீட்டு அங்கே போடப்பட்டா பெனியமீன் கோத்திரத்திலே விழுந்தது. பிறகு பெனியமீன் கோத்திரத்திலே குடும்ப ரீதியிலே சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டா அது அங்கே கீசின் குடும்பத்திலே விழுந்தது. பிறகு அந்த சீட்டு சவுலுக்கு, சவுலின் பேர்ல விழுந்தது. அந்த 21வது வசனத்துல கொஞ்சம் வாசிங்க, 10வது அதிகாரம் 21வது வசனம் முடிச்சிடுறேன். தேடின போது அகப்படவில்லை. சவுலு எங்கடா அப்சகாண்டே, ஆள் இல்ல, தளவாடங்கள் அண்டையில போய் ஒளிந்துட்டு இருக்கான். தளவாடங்கள் அண்டையில போய் ஒளிந்துட்டு இருக்கான். யூ வாஸ் நாட் அ பவர் மாங்கர் அப்சகாண்டே, ஆள் இல்ல, தளவாடங்கள் அண்டையில போய் ஒளிந்துட்டு இருக்கான். தளவாடங்கள் அண்டையில போய் ஒளிந்துட்டு இருக்கான். யூ வாஸ் நாட் அ பவர் மாங்கர் சால் வாஸ் நாட் அ பவர் மாங்கர் தனக்கு ஒரு பதவி, தனக்கு ஒரு அந்தஸ்து, தனக்கு ஒரு மேன்மை வேண்டும் என்று அவன் நினைக்கலைங்க. அங்க சீட்டு விழுந்தாலும் போய் ஓடி ஒளிந்துக்கிறானுங்க. என்ன அருமையான சுவாமி இல்லைங்களா? இன்றைக்கு பவர் 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 மனுஷனுக்கு பவர் மாங்கர்ஸா இருக்க, பவர் மாங்கர்ஸா இருக்க. ஏன் பவர் பவர் பவர்னு கேட்கறான் தெரியுங்களா? இவனுக்கு இருக்க வேண்டிய பவர் ஒண்ணு இல்லைங்க, அதனாலதான் அவன் இந்த பவரை தேடுறான். இருக்க வேண்டிய பவர் என்னங்க? பரிசுத்தாவியானவர். அந்த பவர் இவனுக்கு இருந்தா இவன் இந்த பவருக்கு ஓட மாட்டான். என்னங்க பவர் உலகத்துல மனுஷனுக்கு? ஏய், என்னத்தையா மனுஷன் கொண்டு வந்தான், என்னத்தையா உலகத்துல மனுஷன் கொண்டு போக போறான்? சிலவேளை மனுஷன் உணர்றது இல்ல, வெறுமையாய் வந்து வெறுமையாய் போக போறான். இவனுடைய பவர் பொசிஷன் ஸ்டேட்டஸ் எல்லாம் இவனோட வரப்போறது கிடையாது இல்லைங்களா, இவனோட வரப்போறது கிடையாது. அது மனுஷன் உணர்றது இல்ல. தனக்கு பவர் பொசிஷன் ஸ்டேட்டஸ் எல்லாம் என்னமோ நிரந்தரமா இருக்கிறது போல நினைத்துத்தான் அவன் அந்தஸ்தை அதிகமாக மனுஷன் தேடுகிறான் நாடுகிறான். தனக்கு ஒரு பதவியை தேடாத ஒரு மனுஷன். ரொம்ப அழகா டாக்டர் வில்லியம் பார்க்லி தன்னுடைய புஸ்தகம் ஒன்றிலே சொல்லுகிறார், If God has called you to be a servant, be a servant. Don't stoop down to become a king என்று சொன்னார். தேவன் நம்மை வைத்திருக்கிற நிலையிலே நம்ம சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணுங்க. நம்ம எந்த நிலையிலே வைத்திருக்கிறாரோ என்னுடைய அழைப்பு என்னவோ அதில் இருக்கிறோம். கர்த்தர் உன்னை ஒரு பணியாளனாக அழைத்து தான் பணியாளாயிரு.
ராஜா வாங்கணும்னு பார்த்தா நீ மேல் நோக்கி பார்க்கல, நீ கீழ் நோக்கி பார்க்கிற. ஒருவர் இப்படி ஆய் சொல்லுகிறார் மனுஷனுடைய நிலைய. கொஞ்சம் நான் சொல்றேன் கேளுங்க, மனுஷனுடைய ஸ்டேஜ் எப்படி போகுதா? என்ன சொன்னி அவனாகி அவராகி அவர்களாகி. பயல சின்ன வயசுல கூப்பிடுவாங்க இந்தியாவில, பயல பயலாகி அவனாகி. எப்பொழுது பயலன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் வளர்ந்துடுறான். அவன் வந்தான், அவன் போனான், அவனாகி. அப்புறம் ஒரு 20 வயசு எட்டிட்டான், அவன் சொன்னா சும்மா இருப்பானா? பயலாகி அவனாகி அவராகி. அவர் வந்தார், அவர் போனார், வந்துட்டா. இன்னும் கொஞ்சம் கூட கல்யாணம் ஆகுது, அப்புறம் என்ன ஸ்டேஜுக்கு போறான்? பயலாகி அவனாகி அவராகி அவர்களாகி. அவர்கள் வந்தார்கள், போனார்கள். அந்த ஸ்டேட்டஸ் பயலாகி அவனாகி அவராகி அவர்களாகி பிரபுவாகி. பிரபு ஆமா, மேல போதுங்க ஸ்டேட்டஸ் அவனுக்கு, பொசிஷன். பிரபு பிரபு ஆயிட்டப்பா, சந்தோஷமா? சந்தோஷங்க. போதுமாடா? இல்லங்க, இன்னும் கொஞ்சம் மேல போகணும். மேல போகணுமா? பயலாகி அவனாகி அவராகி அவர்களாகி பிரபுவாகி மகா பிரபுவாகி. ராஜாவாகி மகா ராஜாவாகி. ராஜா மகாராஜா, இப்ப நீ மகாராஜாடா. ரொம்ப சந்தோஷங்க. போயிட்டு வாடா, பயலில இருந்து மகாராஜா ஆயிட்ட. எவ்வளோ தூரம் மேல வந்தேன்ல, போயிட்டு வா. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, இன்னும் கொஞ்சம் ஏதாவது மேல இருக்குமா பாருங்க, ஆசை பாருங்க மனுஷனுக்கு. ஏய், அதுக்கு மேல ராஜா மகாராஜாடா, அதுக்கு மேல என்னடா இருக்கு? இல்லையா பாருங்க. பயலாகி அவனாகி அவராகி அவர்களாகி பிரபுவாகி மகா பிரபுவாகி ராஜாவாகி மகாராஜாவாகி சக்கரவர்த்தியாகி. சக்கரவர்த்தி மேல டாப்ல வந்துட்டடா, இங்க வந்துட்டாங்க டாப்ல நிக்கிறேன், இப்போ டாப் மோஸ்ட் போஸ்ட். போயிட்டு வாடா. யா சக்கரவர்த்தி தான், நல்லதான் இருக்குது, போதுன்னு சொல்லாதீங்க. அதாவது அதுக்கு மேல ஒண்ணு இல்லைங்களா? இல்லடா சக்கரவர்த்தி இல்ல சார், கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒண்ணு இருக்குமே ஏதாகலாம். அதுக்கு மேல என்ன இருக்கு? பயலாகி அவனாகி அவராகி அவர்களாகி பிரபுவாகி மகா பிரபுவாகி ராஜாவாகி மகாராஜாவாகி சக்கரவர்த்தியாகி அபிசக்கரவர்த்தியாகி. அபிசக்கரவர்த்தி, ஏய் நீ அபிசக்கரவர்த்தி. போயிட்டு வாடா. புரியா? அபிசக்கரவர்த்தி ஆயிட்டீங்களா? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் சந்தோஷம், உனக்கு சந்தோஷம் இல்லையா? போயிட்டு வா சார். சந்தோஷம்தான், இதுக்கு மேல ஒண்ணு இல்லைங்களா? அபிசக்கரவர்த்தி ஆயிட்டான், மேல வந்து நிக்கிறான், இங்க வந்து நின்றுட்டு சொல்றான், அதுக்கு மேல ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்லடா, அவ்வளவுதான்டா. இல்லங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்களே ஒண்ணு கிரியேட் பண்ண முடியாதா? அதுக்கு மேல, அதுக்கு மேல ஒண்ணு கிரியேட் பண்ணமா, கிரியேட் பண்ணலாம். அது என்ன தெரியுங்களா? பயலாகி அவனாகி அவராகி பிரபுவாகி மகா பிரபுவாகி ராஜாவாகி மகாராஜாவாகி சக்கரவர்த்தியாகி அதிசக்கரவர்த்தியாகி அதற்கு மேலே செத்த சவமாகி. அதுக்கு மேல செத்த சவமாகி என்னையா மேன்மை அந்தஸ்து? ஜபான் ஒரு மனுஷன் வேண்டான்னு ஓடுறான், சீட்டு விழுந்துச்சு, போய் காண ஆள் இல்ல. எங்க இருக்கிறான்? தளவாடங்கள் அண்டையில ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனை போய் வழி கொண்டு வராங்க. வாடா வாடா வா, நீதான் ராஜா.
அப்ப சாமுவேல் சொல்றான், பாருங்க தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனை பாருங்கள் என்று சொல்லி எல்லா ஜனத்துக்கும் அறிமுகம் செய்து ராஜப்பிரமாணத்தெல்லாம் எழுதி வச்சு எல்லா காரியங்களும் நடத்துது. எல்லாம் ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ஆனா அந்த வசனத்தை வாசிங்க, ஏற்கனவே என் மகன் உங்களுக்கு அதை வாசித்து காண்பித்தார். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 10:27, எல்லாருக்கும் சந்தோஷம், ராஜா வாழ்வே. ஒரு கூட்டம் சொல்லுது, இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது? 27. இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல், அதாவது வெகுமதி ஒன்றும் கொண்டு வராமல், அதாவது தங்களுடைய கனத்தை அவனுக்கு காட்டாமல் அவரை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். அந்த வசனம் ரொம்ப அழகான வசனங்க. பேசுறாங்க, இவனா நம்மை ராஜாவாக்க ராஜாவாக்க போகிறவன், நம்ம இவனா நமக்கு ராஜா. அவங்க பேசுறாங்க, அவங்க காதுல விழு, அவன் அந்த சவுல் காதுல விழுது. அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். எங்க வாழ்க்கையில இதை கற்றுக்கொள்ளணுங்க. சிலவேளை நம்ம கூட சிலர் பேசும்பொழுது காது கேளாதவர்கள் போல இருந்துடணும், கேட்கும் கேட்டும் கேளாதவர்கள் போல இருக்கணும், சில வேளையிலும் பார்த்தும் பார்க்காதவர்கள் போல இருக்கணும். We should ignore certain things. அதை பெரிய இஷ்யூ ஆக்கக்கூடாது. சின்ன காரியங்கள் எல்லாம் பெரிய இஷ்யூ ஆக்கிடுறாங்க சில இடங்கள்ல. சில வேளையில சில குடும்ப காரியங்களை பார்க்கும்போது அப்படியே புருஷன் மனைவிக்குள்ள வேற்றுமையான எண்ணங்கள் வளர்ந்து 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 டிவோர்ஸ்மெண்ட்டுக்கு போய் நிற்கும். நீங்க ஏன் இப்படி ஆச்சுன்னு அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஒரு சின்ன காரியமா இருக்கும். ஏதோ கோபத்துல புருஷன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்திருப்பான், இல்ல மனைவி ஏதாயிலும் சொல்லிட்டு இருந்திருப்பான், அந்த சின்ன காரியத்தை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிடுறாங்க. காணாதவர்கள் போல கேளாதவர்கள் போல இருந்துட்டு இருந்தா அந்த நிலைமைக்கு போயே இருக்காது. ஆகவே சின்ன காரியங்களை நம்ம எப்பொழுதும் பெரிதப்படுத்த கூடாதுங்க. ஐயோ ஒருவேளை அது பெரிதாக நம்ம அஃபெக்ட் பண்றதா இருந்தாலும் கூட, சோ வி ஷுட் இக்னோர் தட். அப்படி இக்னோர் பண்ணும்போது அநேக பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். என்ன அழகான சுவாமம் பாருங்க, அவன் காது போல பேசுறான், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன், இவனா ராஜா. அவன் காதுல விழுது, ஆனாலும் அவன் காது கேளாதவன் போல இருந்தான், காது கேளாதவன் போல இருந்தான். குடும்ப வாழ்க்கையிலும் கூட சில வேளையில காது கேளாதவர்கள் போல நம்ம இருக்கணும். விசேஷமா பெரியவங்க காது கேளாதவர்கள் போல இருந்திருக்க தெரிதுங்களா? காது கேட்ட மாதிரி அவங்களுக்கு தெரிய வேணாம், நாம அதை இருக்கக்கூடாது. ரொம்ப ஞானம் வேணுங்க சில வேளையில. காது கேளாதவன் போதுதான். சரி, பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது. அடுத்த அதிகாரத்துல யாபேசின் மனுஷர் அங்கே பாடுபடுத்த அம்மோனியர் அவர்கள் பேர்ல படையெடுத்து வந்துடுறாங்க. இதை கேட்ட உடனே யாபேசின் மனுஷர் அங்க வந்து அழறாங்க, இஸ்ரேல் இடத்துல இப்படியாக எங்களுக்கு வந்து சம்பவித்தது, அம்மோனியர் எங்களை ஒடுக்க பாக்குறான், எங்களை நசுக்க பாக்குறான், எங்களுக்கு தவணை கொடுத்துட்டா நாங்க என்ன செய்வோம்னு தெரியல. இந்த வார்த்தையை சவுலின் காதுல விழுந்தது. ஒரு கூட்டமான மக்களை கூட்டி கொண்டு போய் இந்த அம்மோனியரை முறியடித்து அந்த யாபேசின் மனுஷருக்கு ஒரு விடுதலையை அவன் வாங்கி கொடுத்தான். அப்பொழுது என்ன நடக்கிறது? சவுலின் மூலமாக அந்த யாபேசின் கூட்டத்தாருக்கு ஒரு விடுதலை வந்த உடனே அங்கே ஒரு சிலர் பேசுறாங்க. 11:12. அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் என்றார்கள். கொண்டு வா, ஜனங்க சொல்றான். யார் அந்த ஆள் சொன்னானே, ஒரு கூட சொன்னான்கள், இவனா நம்ம ரட்சிக்க போகிறவன், இப்ப ரட்சித்துட்டாரே, இப்ப ரட்சிக்க போகிறவன் யாரு சொன்னானே, கொண்டு வா அந்த ஆளுங்க யாரு, நாங்க அவர்களை என்ன செய்யணும், கொன்று போடணும். அந்த நேரத்தில் சவுல் பேசாம இருந்திருக்கலாம், பழிக்கு பழி வாங்கணும்னா. இல்லைங்க, அது அவங்க காரியம், நானா சொன்னேன், ஒன்னும் இல்லை. அது சாமியிடத்துல பேசுறாங்க, அவங்க தீர்க்க வேண்டிய காரியம். அப்படி இல்லைங்க,
சவுல் அப்படி இல்லைங்க. அந்த வைராக்கியம், அந்த விரோதம், அந்த கோபம், அந்த பழிக்கு பழி வாங்கணும்ன்ற பேசினானே, பழிக்கு பழி வாங்கணும்ன்ற எண்ணெல்லாம் இருந்திருந்தா அவன் பேசாம இருந்திருப்பான். அவன் பேசாம இல்ல. அடுத்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சவுல் இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது. இன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார். கொல்லாதீங்கப்பா, வேண்டாம்டா, வேண்டாம், கொல்லக்கூடாது, ஒருவரை சாகக்கூடாது, யாரையும் கொல்லாதீங்க. தேவன் ரட்சிப்பை அருளினார். ஐயா, மன்னிக்கிற சிந்தங்க, மன்னிக்கிற சிந்தங்க. கெட்டவேன்னு சொல்றோம் பாருங்க, அந்த சவுல் அவனுக்குள்ள மன்னிப்பின் சிந்தை இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம சவுலோட யோகியர்களா? என்ன அழக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினான், பரிதாபமா முடிக்கிறான். அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனான் என்று சொல்லாதே. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதனாலதான் பவுலடியார் சொல்றார், எல்லா நடுக்கத்தோடும் பயத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க, பிரயாசப்படுங்க. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறது நல்லதுமா? ஐயா, நல்லது. ஆண்டவருக்காக வாழ்றது நல்லது. கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும் அப்படியே போகணும். நல்ல துவக்கமா இருக்கலாம், முடிவு பரிதாமா போகக்கூடாது. அதற்கு சவுல் நமக்கு ஒரு மாதிரியாய் வேதத்திலே இருக்கிற பாருங்க. என்ன அழகா தொடங்கினா, தகப்பன கனம் பண்ண ஒரு பிள்ளையா அவனை வேதத்துல பார்க்கிறோம். தகப்பனுடைய சந்தோஷத்தை விரும்பின ஒரு மகனாக அவனை பார்க்கிறோம். தன்னுடைய கீழ்பட்டவர்களை அலட்சியம் பண்ணாத ஒருவன், வேலைக்காரன் தான், அலட்சியமா நினைக்கல, அவனை துச்சமா நினைக்கல, ஊழியக்காரரை கனப்படுத்தின ஒருவன் இல்லைங்களா? தாழ்மை சிந்த கொண்டவனுங்க, தாழ்மை சிந்த கொண்டவனுங்க. தன்னை குறித்தே பிரபலியப்படுத்திக் கொள்ளலைங்க, தன்னை குறித்து தானே தாரை ஊதிக்கொள்ளலைங்க. அருமையானவர்களே, பதவி மோகம் இல்லாதவனாயிருந்தான், தன்னை குறித்து மற்றவர்கள் குறைவாய் கேவலமா பேசினாலும் கூட காது கேளாதவன் போல இருந்துட்டான். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு மன்னிக்கிற சிந்தை உடையவனாய் காணப்பட்டான். நாம் கெட்டவன் என்று நினைத்து கொண்டிருக்கிற சவுல், இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம சவுலை விட யோக்கியமா? சவுலை விட நம்ம மேலா இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்க. இந்த வேளையில நம்மை நாம நிதானித்து பார்ப்போம். சவுலுக்குள்ளே இருந்த மன்னிப்பின் சிந்தை நமக்குள்ளும் கூட காணப்பட வேண்டும். சவுலின் வாழ்க்கையிலே நாம் பார்த்த நற்குணங்கள், சவுலிலும் நாம் மேலானவர்களா என்பதை இன்றைய நாளிலே நாம் நம்மை ஆராய்ந்து நிதானித்து பார்ப்போம்.